அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு கிரியா பயிற்சி தான் நம்ம பண்ண போறோம். இந்த கிரியா பிராக்டிஸ் நம்ம பண்றதுனால நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளோவா பிரைட்டன் ஆகிறது மட்டும் இல்லாம, நம்மளோட மூச்சு குழாய் சுவாசப்பாதை முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவதுதான் இந்த கிரியா. இந்த கிரியா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்ம கிரியா. இதை எப்படி பண்றது, யார் பண்ணலாம், எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்னாடி பாதங்கள் ஒட்டிதான் இருக்கணும், ஆனா நம்மளோட தொடை பகுதியை மட்டும் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட கால் முட்டியிலிருந்து கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அகலம் வச்சுக்கிறோம். அகலமா வச்சுட்டு நம்மளோட ரெண்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம ரெண்டு கையும் இந்த மாதிரி நம்ம தொடை மேல பிளேஸ் பண்ணிக்கிறோம். முட்டியை இப்படி மடக்காம கூன் போடாம நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, கண்ணை மூடிட்டு நம்ம கண் மூடி நாக்க வெளிப்பக்கமா எடுத்து நல்ல வாயிலேயே உள்மூச்சு வெளிமூச்சு நல்லா ஸ்பீடா விட போறோம். எவ்வளவு ஸ்பீடா விட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா விடணும். உங்களோட வயிற்று பகுதியிலிருந்து அந்த பிரஷர் வந்து நீங்க விடுற மாதிரி இருக்கணும். கவனிச்சுக்கங்க. கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம மூச்சு குழாய் ஆகட்டும், நம்மளோட உணவு பாதைகள் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்துது இந்த சிங்க கிரியா. இதை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமலும் இருக்கும், இருந்தாலும் அது ஃபுல்லா சரியாகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் டைஜஷன் இருக்கும். அதனால இந்த சிங்க கிரியாவை இந்த வஜ்ராசனால உட்காந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட டைஜஷன் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியா கரெக்டா மாற்றப்படும். குழந்தைக்கு மோஸ்ட்லி வந்து பசிக்கல பசிக்கலன்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த சிம்ம கிரியாவை வஜ்ராசனா உட்காந்து நீங்க பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம முதுகு தண்டை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காந்து பண்ணும்போது நம்மளோட போஸ்டர் கரெக்ட் ஆகும். இப்ப குழந்தைகளாகட்டும் நிறைய அடல்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதுகு வளைச்சு போஸ்டரே அவங்களுக்கு மாறி இருக்கு. அப்படி போஸ்டர் மாறி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பைன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கு பெயின் வரக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மூளைக்கு போறக்கூடிய ஆக்சிஜனோட அளவு கம்மியாகும். அது கம்மி ஆகும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி லேசினஸ், எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். சோ எப்ப நம்ம முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வைக்கிறோமோ மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு சீரா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பைன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். சோ இந்த சிங்க கிரியாவை வந்துட்டு நீங்க ரெகுலரா டெய்லியும் பண்ணிட்டு வரும்போது வித்தின் 1 மந்த்லயே உங்களால நல்ல ரிசல்ட்ஸ பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது என்ன, கொரோனா பிரச்சனை தான். அதுக்கும் நம்ம இந்த சிம்ம கிரியா பண்ணும்போது நம்மளோட
நம்மளோட மூச்சு குழாயிலிருந்து எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி நம்மளோட தொண்டை பகுதி எல்லாமே நல்லா கிளியரா வச்சிருக்கும். எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரியாகும். சரியாகிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பா அமையும். அது மட்டும் இல்லாம வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். சோ இதை நம்ம ரெகுலரா நல்ல முறையான உணவு பழக்க வழக்கங்கள், சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் கூட இதை நம்ம சேர்த்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த லேடிஸ் வந்து அவங்க பீரியட்ஸ் டைம்ல மட்டும் நீங்க பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாடி ஹீட் ஆகும். நம்ம பீரியட்ஸ் டைம்ல ஆல்ரெடி நம்மளோட பாடி ஹீட்டா இருக்கிறதுனால இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதனால லேடிஸ் பீரியட்ஸ் டைம்ல மட்டும் இதை நீங்க பண்ணாம மற்ற நாள்ல எப்பவுமே நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரலாம். நீங்க ரெகுலரா இதை பண்ணிட்டு வரும்போதே உங்களோட மென்ஸ்ட்ரல் சம்பந்தமா ஏதாவது பெயின், கிராம்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது பிஎம்எஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் இந்த சிங்கக்ரியா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.